நற்பவி 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 யோகிராம் சரத்குமார். நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாருமே இல்லை. இது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஆனால் வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்துக்குங்க. கூடுதலாக வந்து ஒரு அரசாங்க வேலையில் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு சர்டிஃபிகேட்டுக்காகவோ இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இது போல் ஒரு நிலத்துக்கு ஒரு பட்டா வாங்கணும், இல்லை ஒரு இந்த இபியில் ஒரு கரண்ட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு லைன் வாங்கணும், இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் சரி அரசாங்கம் தொடர்புடைய அனைத்து வேலைகளும் நமக்கு நல்லா நடக்கணும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடணும். இல்லை அரசாங்கம் நிறைய வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எழுதுகிறோம், குரூப் 4 எழுதுகிறோம், குரூப் 1 எழுதுகிறோம், இதில் வந்து நம்ம வெற்றி அடையணும். இது எல்லாத்துக்குமே ஒரே ரிசல்ட்டு திருவண்ணாமலை கிரிவலம், 3 மாதங்கள் தொடர்ந்து போகணும். இந்த கிரிவலம் என்ன எதுக்காக அப்படின்னா, இதுபோல் அரசு தொடர்பான விஷயங்கள், அரசியலில் வெற்றி பெற, அரசு தொடர்பான விஷயங்கள்லாம் நமக்கு சக்ஸஸ் கிடைக்க, இதுக்கெல்லாம் உரிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன். சூரியனோட அதிதேவதை சிவன் தெரியும். அப்போ சிவன் ஆலயங்களில் அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் வந்து நிறைய வந்து சித்தர்கள் இருக்காங்க, வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் இருக்காங்க, இப்போ வாழும் சித்தர்கள் நிறைய பேர் கிரிவல பாதையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த மாதிரி கிரிவலத்தை அந்த கிரிவல பாதையில் போயிட்டு வரும்போது வந்துட்டு இங்கே வந்து அங்கே வந்து சிவன் அந்த தரிசனம் பண்ணும்போது, அண்ணாமலை அந்த உண்ணாமலை அம்மன் தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அரசாங்கம் தொடர்பான எல்லா விஷயங்களும் உனக்கு உங்களுக்கு முழுமையானதொரு தீர்வு கிடைக்கும். இதை வந்து தொடர்ந்து 3 மாதங்கள் நீங்கள் செய்யணுங்கிறது ஒரு உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துட்டாங்கன்னா அந்த 3 மாதம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.